சஹாபாக்களுடைய இறுதி கட்டத்திலே சஹாபாக்கள் எல்லாம், மூத்த சஹாபாக்கள் எல்லாம் மரணித்து இளம் வயது சஹாபாக்கள் மாத்திரம் எஞ்சி இருந்த அந்த இறுதி கட்டத்திலே இந்த சமுதாயத்தில் ஒரு கத்ரியாக்கள் என்ற பெயரில் ஒரு புது கூட்டம் உருவானார்கள். அந்த கத்ரியா என்ற பெயரில் இன்றைக்கு ஒரு கூட்டம் இல்லாவிட்டாலும் அவர்கள் என்ன கொள்கையை விதைத்தார்களோ அந்த கொள்கைக்கு ஆட்பட்டவர்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கத்ரியா என்ற கூட்டத்தினுடைய கொள்கை என்ன, அது எப்போது தோன்றியது என்பதோடு சேர்த்து இந்த வரலாற்றையும் நம்ம அறிந்து வருகிறோம் இல்லையா. ஆட்சியில் யாருடைய ஆட்சி காலத்தில் இதெல்லாம் நடக்குது என்பதை நம்ம பார்த்து வர்றோம். அதை தெரிந்து கொண்டு எந்த காலகட்டத்தில் இவங்களுடைய குழப்பம் தலையெடுக்குது என்பதை பார்க்கலாம். யசீதுடைய ஆட்சி, அவங்க அவருடைய ஆட்சியில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிர்த்து அவங்க புரட்சி பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க கர்பலா என்ற இடத்துல கொல்லப்படுறாங்க என்பது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். ஹிஜ்ரி 61 வரைக்கும் உள்ள வரலாறு வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த யசீதுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் 64வது ஆண்டு அவர் இறந்துடுறார். 61ல் வந்து அவர் ஆட்சிக்கு வர்றாரு, 60ல் 64ல் என்ன செய்றாரு, இறந்துடுறாரு. ரொம்ப குறுகிய காலம்தான் யசீதுடைய ஆட்சி இந்த உலகத்தில் இருந்தது. அவருடைய யசீதை பொறுத்த வரைக்கும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்வதற்கு அவருடைய ஆட்சியில் எதிர்த்து புரட்சி பண்ணதுனால தான் இந்த கொலை சம்பவம் நடந்து போச்சு. அதனால என்ன பண்ணினாங்கன்னு கேட்டால், ஒரு சாரார், அந்த சாரார் யாருன்னா இவங்க தான், யாரு, இந்த ஷியாக்கள் என்ற பிரிவினர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தை நேசிக்கிறோம் என்ற பெயரில் அவங்கள தவிர மற்ற எல்லாரையும் காபிர் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டத்தினர்கள் வந்து யசீதுக்கு எதிராக நிறைய தப்பு தவறுமாக எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி யசீதை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப பர்ஃபெக்டான ஆள் என்று சொல்லக்கூடியவர்களும் போட்டிக்கு சொல்லக்கூடியவர்களும் இருந்தாங்க. ஆனா உண்மை வந்து ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது. யசீதை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பர்ஃபெக்டான ஒரு 100% ஒரு முஸ்லீமாக வாழ்ந்தாரா என்றால் வாழவில்லை. அதே நேரத்தில் வந்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதில், ஒரு கண்ட்ரோல்ல வைத்திருப்பதில், அந்த கட்டுக்கோப்பை சிதைக்க கூடாது என்பதில் எல்லாம் அவர் ஒரு வெற்றி பெற்ற ஆட்சியாளர் என்றுதான் சொல்ல வேண்டும். அவருடைய தகப்பனாரை போலவே, மாவியார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போலவே இவரும் வந்து ஆட்சியை கரெக்டா அந்த கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி வந்து கையை விட்டு போக, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் எப்படி பேருக்கு உஸ்மான் ஆட்சியில இருந்து அவங்க கண்ட்ரோல்ல நாடு இல்லாம இருந்து பாருங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியில இருக்கும் பொழுது பேருக்கு அங்கங்க இருக்கிறாங்க, எதிர்ப்பு அலைகளும் இருந்து பாருங்க. இந்த எதிர்ப்பலைகளை எல்லாம் நசுக்கி விட்டு ஒரு கையில ஒரு கண்ட்ரோல்ல ஆட்சியை வைத்திருந்ததிலையும் மாவியார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சிறந்து விளங்கினார்கள். கடற்படையை முத முதல்ல இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் அவங்க தான் அமைச்சாங்க. அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு ரஷ்யாவில எல்லாம் இஸ்லாம் பரவி இருக்குன்னு சொல்றமே, அதெல்லாம் கூட வந்து யசீதுடைய காலத்தில் ஏற்பட்ட விரிவாக்கம் தான். யசீதுடைய காலத்தில் விரிவுபடுத்தி தான் ரஷ்யா, தாஸ்கண்டு, கஜகிஸ்தான், தஜகிஸ்தான், ஆர்மீனியான், அசர்பைஜான், புகாரா இந்த மாதிரியான பகுதிகளுக்கெல்லாம் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவுபடுத்தப்பட்டது வந்து மாவியாவுடைய ஆட்சியிலையும் யசீதுடைய ஆட்சியிலையும் தான். அந்த ஒரு வலிமையான சக்தின்னு மற்றவங்க பயப்படுற அளவுக்கு அவருடைய கவர்மெண்ட் நல்லா நடத்தினார். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதுல ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று அதிசயம் என்னவென்று சொன்னால், யசீதுடைய ஆட்சியில தான் ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்ட பிறகு ஹுசைன் ரலியல்லாஹுடைய வகையறாக்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தைச் சேர்ந்த அப்பாஸ் ரலியல்லாஹுடைய வகையறாக்கள், இவங்க எல்லாருமே யசீதுக்கு ரொம்ப விசுவாசமாக நடந்து கொண்டார்கள். அதுக்கு பிந்தி, அதாவது இவருடைய ஆட்சியில தான் ஹுசைன் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்படி கொல்லப்பட்டிருக்கும் என்ன பண்ணணும், ஹுசைன்லாவுடைய மகன் வந்து அவருக்கு எதிர்ப்பா இருக்கணும், அவங்க குடும்பத்தார்கள் எதிர்ப்பா இருக்கணும், ஏதாவது ஒரு புரட்சி வெடிக்கும் பொழுது அவங்க வந்து அதை தூண்டி விடக்கூடியவங்களா இருந்திருக்கணும். அது மாதிரியான தோன்றுகிற நேரத்தில எல்லாம் ஆஃப் பண்ணக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏன் அப்படி இருந்தார்கள் என்று கேட்டால், ஹுசைன் அலிதான் கொல்லப்பட்ட பிறகு இவரை கொடுத்த வாக்கு மூலமும் இவர் அதுக்கு பிறகு நடந்து கொண்ட விதமும் அவங்களுடைய உள்ளங்களை, இவங்க தான் தப்பு தவறா பிரச்சாரம் பண்றாங்களே தவிர, ஷியாக்கள் ராபிசியாக்கள்னு சொல்லக்கூடியவர்கள் தான் கொஞ்சம் கூட குறைய பிரச்சாரம் பண்றாங்களே தவிர, யாரு பாதிக்கப்பட்டதா சொல்றோமோ அவங்க எப்படி நடந்தாங்க, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம இந்த மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் உண்டுமா
என்கிற அளவுக்கு அவர்கள் யசீத் விஷயத்தில் நடந்து கொண்டார்கள். அதுக்கு சான்றாக சொல்வதாக இருந்தால், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுசைனுடைய அண்ணன், அவர் இறந்த பிறகு அவரை ஹசன் வந்து பிந்தி இறக்கிறார். ஹுசைன் வந்து யுத்தத்தில் தம்பி கொல்லப்பட்டுட்டாலும் அண்ணங்காரர் வந்து இயற்கையா மூத்த ஆகுறாரு. ஹசன் ரலியல்லாஹு கொல்லப்பட்ட ஹசன் ரலியல்லாஹு இறந்து போன உடனே அந்த அந்த நோய் இறப்பு விசாரிப்பாங்க இல்லையா, துக்கம் விசாரிக்கிறது, துக்கம் விசாரிக்கிறதுக்காக வேண்டிய அவரு அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவங்கள்ட்ட வந்து யார் வர்றான்னு கேட்டா இப்னு அப்பாஸ் கிட்ட வர்றாரு. யாரு? யசீத். இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு பெரிய ஆள் இப்ப இருக்கிறாரு. அவங்க ஹசன் மோத்தா போயிட்டாங்கன்னா அதை யார்கிட்ட விசாரிக்கணும்? அவங்களுடைய வகையறாவை சேர்ந்தவங்கள்ட்ட தான், ஹாஷிமி பனு ஹாஷிம்கள்ட்ட தான் விசாரிக்கணும். அதுக்காக வேண்டி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட வந்து வந்து விசாரிக்கிறாரு. விசாரித்த உடனே எங்க அவர் தேடி வர்றாரு. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிற இடத்தை தேடி அவர் வந்து ஷாமுல இருந்து மதீனாவுக்கு வர்றாரு. எதுக்காக வேண்டி? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இறந்துட்டாங்களே, அதுக்கு ஆறுதல் சொட்டு போறதுக்காக தான் நான் வர்றேன்னு சொல்லி வென்றெடுப்பதில் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. அவர் வந்து ஆட்களை வென்றெடுப்பதில் அதுக்குன்னு மனக்கெட்டு வந்து என்ன செய்யறாரு, விசாரிக்கிறதுக்காக வர்றாரு. வந்த உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பண்றாங்க, அவருக்கு வாழ்த்து சொல்லி அவரை கண்ணியமா கூட்டிக்கிட்டு போய் அவர் பக்கத்துல உட்கார்ந்து தனக்கு போடுகிற அந்த இருக்கையை விட அவர் கொஞ்சம் உயரமான இருக்கையை போட்டு உட்காருங்க அப்படிங்கிறார். யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவங்கெல்லாம். அப்படி ஒரு மரியாதை செலுத்துறாரு. ஆனா யசீத் வந்து அதை மறுத்துறாரு. இல்ல, உயரமா நீங்க போடக்கூடாது, நான் வந்திருக்கிறது வந்து வாழ்த்து பெறுவதற்கு வரல, உங்களுடைய ஜனாதிபதிங்கிற அடிப்படையில் நான் வரல, நான் வந்திருக்கிறது வந்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மரணத்திற்கு நீங்க எல்லாம் கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஆறுதலுக்கு தான் வந்திருக்கிறேன்னு சொல்லி தலையில உட்காந்துக்கிட்டார். அப்படி உட்கார்ந்து அப்படி ஒரு மக்களை வென்றெடுக்கக்கூடிய வகையில அவர் நடந்திருக்கிறார் என்பதை எல்லாம் என்ன செய்யறோம், அது ஒரு வகையில பார்க்கிறோம். இது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான், இது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து அலி ரலியல்லாஹுடைய மகன் வந்து முகமது இப்னுல் ஹனபியான்னு ஒருத்தர் இருக்காரு. தாயார் பேர்ல வரலாற்றில் அழைக்கப்படக்கூடியவங்க ரெண்டு பேர் தான், யாரா இருந்தாலும் தகப்ப பேர்ல அழைக்கப்படுவாங்க. எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் இன்னாருடைய மகன் சொல்லும்போது யார சொல்லுவாங்க, பாப்பா பேர் தான், அத்தா பேர் தான் சொல்லுவாங்க. ஈசா நபிக்கு மாத்திரம் நம்ம என்ன சொல்லுவோம், அத்தா இல்லாததுனால மரியமுடைய மகன் சொல்லுவோம். தகப்பனார் இல்லாத காரணத்தினால் ஈசா நபிக்கு என்ன சொல்லுவோம், மரியமுடைய மகன் சொல்லுவோம், தகப்பனார சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு ஆள் வந்து தகப்பனார் பேர் இல்லாம வரலாற்றில் குறிப்பிடப்படுறாருன்னு கேட்டா இந்த முகமது இப்னுல் ஹனபியாங்கிறவர் தான். இது கூட ஷியாக்களுடைய சூழ்ச்சி தான், நம்ம கூட அப்படித்தான் சொல்றோம், வரலாறு அப்படித்தான் பேரை பயன்படுத்துறோம். அல்லாஹ்வு ரசூல் நம்ம காட்டினது என்னன்னு கேட்டா தகப்பன் பேர்ல அழைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஹனபியாண்டு யாருன்னு கேட்டா, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்த உடனே ஹனபியா என்ற ஒரு பெண்ணை அலி ரலியல்லாஹுன்னு திருமணம் பண்றாங்க. அந்த பெண்ணுக்கு பிறந்தவர் தான் யாரு, முகமதுங்கிறவர். ஹனபியாங்கிற ஒரு பெண்ணை அவங்க கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணி அதுக்கு பிறந்தாள் யாரு, முகமது. அப்ப அலியுடைய மகன் முகமது தானே சொல்லணும். இவங்க என்ன பண்றாங்க, வேற குடும்பத்து பொம்பளைக்கு பிறந்ததுக்கு அலியோட சேர்த்தா இந்த அந்தஸ்து கிடைச்சிருமா, எந்த அந்தஸ்து, ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசு மாதிரி வந்துருமா. முகமது இப்னு அலின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா, ஓ அந்த மாதிரி பாத்திமா நினைச்சுக்கிட்டு அவருக்கு ஆட்சி விஷயம் கொடுத்து உழைச்சிட்டா என்ன பண்றது அப்படிங்கறக்கா என்ன பண்ணுவானுவ, முகமது இப்னுல் ஹனபியான்னு தான் அவரை சொல்லுவாங்க வரலாற்றுல. அந்த நோய் நம்ம ஆளுகளுக்கு பற்றி சுன்னத்து ஜமாஅத்துன்னு சொல்லக்கூடிய அறிஞர்களும் அவரை எப்படிதான் குறிப்பிடுறாங்க வரலாற்றுல, அவரை சொல்லும் பொழுதே முகமது இப்னுல் ஹனபியா அம்மா பேரை சொல்லித்தான், ஹனபியா என்ற அம்மாவுடைய மகன் முகமது அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அவரை வந்து தகப்பன் பேர்ல சொல்ல மாட்டாங்க. இவர் வந்து முழுக்க முழுக்க ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி கூட இவர் இருக்கல, தகப்பனார் செஞ்ச சில தப்பை எல்லாம் சுட்டி காட்டினாங்கல்ல ஹசன், அந்த மாதிரி கூட முகமது இப்னு ஹனபியா இருக்க மாட்டாரு. முழுக்க முழுக்க தகப்பனாரோட ஒரு அரவணைப்பாகவும் அவங்க நிலைப்பாட்டை ஆதரிக்கக்கூடியவராகவும் இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நீங்க என்னங்க யசீத் இந்த மாதிரி அந்த சம்பவத்தையும் சொன்னா தான் வழங்கும். என்ன நடக்குதுன்னு கேட்டா, யசீதுடைய அந்த கடைசி காலம் இருக்குல்ல 64வது ஆண்டு, அந்த வருஷம் தான் அவர் இறந்து போறாரு. 64வது ஆண்டுல என்ன நடக்குதுன்னு கேட்டா, மதீனாவை சேர்ந்த ஒரு தூது குழு வந்து சிரியாவுக்கு ஷாமுக்கு போறாங்க. ஷாமு தான் இப்ப தலைநகரம், இஸ்லாமிய தலைநகரம் என்பது மூணு கலீபாக்களுடைய காலத்துல தான் மதீனாவா இருந்தது. அலி ரலியல்லாஹு காலத்துல வந்து கூஃபா தலைநகர் ஆயிடுச்சு, கூஃபாங்கிறது ஈராக், ஈராக் தான் இஸ்லாத்துக்கு தலைநகர்ந்து இடம் மாறிக்கிருச்சு. அதுக்கப்புறம் என்னவாவது, ரெண்டா உடஞ்ச பிறகு
ஈராக்கும் சிரியாவும் தலைநகர். மாவியா தலைமையில வந்து சாம்ல சிரியா, சிரியா தான் அந்த அரசாங்கத்தினுடைய தலைமையகமா இருக்குது. அப்புறம் அலி ரலியல்லாஹு இறந்து ஹசன் ரலியல்லாஹு வந்து அந்த ஆட்சி பொறுப்பை ரெண்டா பிரிஞ்சு கிடந்தத நீங்களே வச்சுக்கிறீங்கன்னு கொடுத்து ஒரு அரசாங்கம் உண்டான பிறகு மறுபடி தலைமை அங்க போச்சு, சிரியாவுக்கு போயிடுச்சு. சிரியா தான் இஸ்லாமிய ஆட்சிக்கு வந்து நீண்ட நெடுங்காலம் சொல்லலாம், ஏறக்குறைய சுமார் ஒரு 75-80 ஆண்டுகள் இஸ்லாமிய அரசுக்கு தலைமை எங்க இருந்துச்சு, சிரியாவில் தான் இருந்தது. மாவியாவில் தொடங்கி உமர் இப்னு அப்துல் அசீஸ் காலம் வரைக்கும் உள்ள அத்தனை பேருமே எங்க எதைத்தான் தலைநகரமா வச்சிருந்தாங்க, சிரியாவை தான் தலைநகரமா வைத்து செயல்படுறாங்க. அப்ப சிரியாவுக்கு என்ன பண்றாங்க, மதீனாவில இருந்து ஒரு தூதுக்குழு தலைநகரத்துக்கு, சிரியா தான் டெல்லின்னு வச்சுக்கிறீங்களே, அப்ப தலைநகரத்துக்கு என்ன செய்யறாங்க, புறப்பட்டு போறாங்க. போனாந்தால் யசீத் என்ன பண்றாரு, கொஞ்சம் நல்லா கவனிச்சு மதீனாவில இருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கவனிச்சு உதவிகள்லாம் செஞ்சு அவங்கள வந்து சந்தோஷமா மகிழ்ச்சியா என்ன செய்யறாரு, அனுப்பி வைக்கிறாரு. நல்ல காசு பணம்லாம் கொடுத்து சந்தோஷமா போங்கன்னு சொல்லி அவங்க போய் பார்த்ததுல என்ன பாக்குறாங்கன்னா, அவர்கிட்ட ஒரு தப்பை பாக்குறாங்க, ரெண்டு தப்பு. ஒன்னு என்னன்னு கேட்டா, அந்த பெண்களை எல்லாம் வந்து பாட விட்டு அவர் கேட்டு ரசிக்கிறாரு, அது ஒரு தப்ப நேரடியாக அவங்க பாக்குறாங்க, பார்த்துதான் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி அவர் வந்து போதை பொருள் மதுபானம் அருந்துகிறாரு, அது மாதிரி அவங்களுக்கு தெரிகிறது. இந்த ரெண்டு குறையையும் பார்த்துட்டு வரும்போது பேசிட்டு வர்றாங்க, இருந்தாலும் தண்ணி அடிக்கிறார அப்படிதான் தெரியுது, போதையில் இருக்கிற மாதிரில இருக்குது ஆளை பார்த்தா. அதே மாதிரி வந்து பொம்பளையில விட்டு பாட விட்டு ரசிக்கிட்டு இருக்கிறாரு, இந்த மாதிரியான ஒரு ஆளை நம்ம எப்படி ஆட்சியில வைக்கிறது, இவர் எப்படி ஆட்சி தலைவரா ஏத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து சிரியாவில இருந்து மதீனா வர்ற வரைக்கும் இப்படியே ஒரு மசூரா பண்ணிக்கிட்டு என்ன செய்யறாங்க, வர்றாங்க. வந்தவன என்ன பண்றாங்க, மதீனாவில வந்து நல்லவங்களை எல்லாம் பார்த்து சந்திச்சு நம்ம வந்து இந்த ஆளை நீக்கிறோம் பதவியில இருந்து, நம்ம ஒரு புது ஜனாதிபதி மறு செய்தா முடிக்குது. இந்த சைத்தானியத்தை பாருங்க, இந்த ஆட்சி விஷயத்தை சரியா புரிந்து கொள்ளாத இந்த நோய் வந்து திரும்ப ஒரு தடவை என்ன செய்யுது, மதீனாவில வந்து என்ன செய்யறாங்கன்னா, நம்ம வந்து அவரை நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட வர்றாங்க. வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, மதீனாவில வந்தவுடனே மக்களை எல்லாம் முக்கியமான ஆட்கள் எல்லாம் போய் சந்திச்சு நம்ம வந்து அவரை நீக்கிட்டோம், நாங்க மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க, மஸ்ஜித் நபவி நின்று கொண்டு நாங்கள் போய் பார்த்தோம், அவர் தண்ணி அடிப்பதாக எங்களுக்கு தெரிகிறது, அவர் வந்து இந்த பொம்பளை எல்லாம் பாட விட்டு ரசிக்கிற மாதிரி எங்களுக்கு தெரிகிறது, இந்த மாதிரி ஒரு ஆளை நாங்க என்ன செய்ய மாட்டோம், ஆட்சியில வச்சுக்கிற மாட்டோம், அவரை நாங்கள் நீக்கி விட்டோம் சொல்லிட்டு அப்துல்லாஹி இப்னு ஹல்லலா, ஹல்லலாங்கிறவர் ஒரு பெரிய ஒரு சஹாபி, அவர் வந்து திருமணமான உடனே போருக்கு போய் உயிர் நீத்த ஒரு பெரிய சஹீதா இருந்தவர், அவருடைய மகன் அப்துல்லா, அவர் ஹல்லலா இறந்து போயிட்டாரு, அவருடைய மகன் அப்துல்லா இப்னு ஹல்லலா என்ற ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நாங்க இப்ப அமீர் நியமிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க கேட்டா, மதீனாவுல உள்ள நன்மக்கள் எல்லாம் கூடி நன்மக்களா இருக்கிறாங்க, ஆனா ரசூலுல்லா இந்த விஷயத்துல என்ன சொன்னாங்க உங்களுக்கு அதை கவனிக்க தவறிடுறாங்க, இது தேவையா, இதுக்காக வேண்டி எல்லாம் புரட்சி பண்ணலாம்னு இருக்குதா, இதுக்காக வேண்டிய ரெண்டு ஆட்சி உண்டாக்கலாமா, இதுக்காக வேண்டி நம்முடைய பலத்தை குறைச்சிக்கலாமா என்பதை விளங்காம என்ன செய்யறாங்கன்னா, திருப்பி ஒரு தடவை என்ன செய்யறாங்க, யசீதி ஆட்சியில நாங்க தான் ஆட்சி இப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் எங்களுக்கு அமீர் என்று சொல்லி ஜனாதிபதியாக யார நியமிக்கிறாங்க, அப்துல்லாஹி இப்னு ஹல்லலா என்பவரை நியமிக்கிறாங்க. நியமிக்கி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒவ்வொருத்தரையா போய் சந்திக்கிறாங்க, யாரெல்லாம் சந்திக்கிறாங்க, இவரை போய் இப்னு அப்பாஸ் போய் பாக்குறாங்க, எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஆட்சி சரி கிடையாது, உங்க குடும்பத்தாரெல்லாம் கொலை பண்ணி இருக்கிறான், அவங்க ஒத்துக்கிற மாட்டேங்கிறார் இப்னு அப்பாஸ், அதெல்லாம் முடியாது, இது சரியில்லை. இவனு உமர்ட்ட போய் கேக்குறாங்க, இவனு என்ன பண்றாரு, உடனே தன் குடும்பத்தாரெல்லாம் கூப்பிடுறாரு, குடும்பத்தார்களே அவர் ஒரு ஆள் தான் இந்த விஷயம் கரெக்டா இருந்தாரு, குடும்பத்தார் 50 பேரையும் கூப்பிடுறாரு, நாம் ஒரு ஆட்சியை நிறுவி இருக்கிறோம், அதுக்கு வந்து அது கட்டுப்பட்டு நடப்பதாக உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம், எக்காரணம் கொண்டும் அப்படி ஆட்சி தலைவர் என்று ஒருவருக்கு அளித்த உறுதிமொழியை ஒரு காலத்திலே மீறக்கூடாது, மீறினம்னு சொன்னா அது மறுமையில் நமக்கு பெரிய குற்றமாகிவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, நானும் உடைக்க மாட்டேன், அவர்கிட்ட வந்து இவங்க கெஞ்சுறாங்க, அப்துல்லாஹி இப்னு ஹல்லலாவை நீங்க அமீரா ஏத்துக்கிறீங்க, இவரை தலைவர் நீங்களும் டிக்ளேர் பண்ணுங்க, எங்க அணியில சேருங்கன்னு கேக்குறாங்க, அவர் அடியோட என்ன செய்யறாரு, அவர் மறுத்துறாரு. அதே மாதிரி மறுத்தவர்ல இவர் ஒரு ஆளு, யாரு, முகமது இப்னு ஹனஃபியா, அவர்கிட்ட போறாங்க, அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து கட்டுக்கதை சொல்றீங்க, எனக்கு தெரியும், நீங்க போய் பார்த்த மாதிரி நானும் போய் பார்த்திருக்கிறேன், அவர் சொல்றாரு, நீங்க போய் யசீத போய் பார்த்துட்டு வந்தீங்கல்ல சிரியாவுல, அது மாதிரி நானும் போயிருக்கிறேன், பல தடவை போயிருக்கிறேன், நான் போகும் பொழுதெல்லாம்
நீங்கள் சொன்ன அந்த குறையை நாங்கள் நான் காணவில்லை. நான் அந்த குறையை காணாத காரணத்தினால் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. அவர் ஆட்சியை இழப்பதற்குரிய எந்த ஒரு செயலும் அவர் செய்யல. அப்ப அவங்க எல்லாம் செய்யறாங்க சொல்றாங்க உங்களுக்கு அவர் நடிச்சிருப்பாரு அப்படின்னு எடுத்து போடுறாங்க. அவர் என்ன செய்யறாரு, எனக்கு அவன் ஏன் நடிக்கணும், அவர் ரசூல்லாவுடைய பேரப்புள்ள விஷயத்தில் நடிக்கல, அவருக்கு அவர் அவர்கிட்ட அதிகாரம் இருக்கு, ஆட்சி அவர்கிட்ட இருக்கிறது, என்கிட்ட என்ன இருக்குது, எனக்கு எனக்கு பயந்துகிட்டு அவரையே நடிக்கணும், என்னைய திருப்திப்படுத்துறதுல அவருக்கு என்ன லாபம் இருக்குது, என்னால அவருக்கு என்ன ஆதாயம், என்கிட்ட நடிக்கிறதுக்கு என்ன ஆதாயம் இருக்கிறது, நான் என்ன பெரிய மக்கள் செல்வாக்கு பெற்றவனா, அல்ல காசு பணம் உள்ளவனா, அதிகாரம் உள்ளவனா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா. என்கிட்டயே அவர் நடிக்கிறாரு, நான் போய் பாக்குறேன், ஒரு சாதாரணமா எல்லா ஒரு சராசரி முஸ்லீம், ஒரு பர்ஃபெக்டா அப்படி 100% சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு சராசரி முஸ்லீம்கிட்ட இருக்கிற அளவுக்கு உள்ள விஷயங்கள்லாம் இருக்கிறது. இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு போக்கையெல்லாம் நான் காணவில்லை என்று யார் இவங்க எல்லாம் யாரு, இவங்க தான் உண்மையில எதிர்க்க கடமைப்பட்டவங்க. யாரு, முகமது ஹனஃபியாவும், ஏன்னா அவங்க அவங்களுடைய பிள்ளையத்தானே கொண்டிருக்கிறாங்க, அவங்க வகைராவ ஹுசைன் அலி அல்லாஹ்வுன் வந்து அவரு தம்பி தானே, அண்ணன், அவருடைய அண்ணனை கொண்டிருக்கிறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா அண்ணனை கொலை செஞ்சு இருக்கும் பொழுது கூட அவர் என்ன பண்றாரு, அதை வந்து அவரு மறுத்துறாரு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அவரு அந்த மக்களை வென்றெடுத்திருப்பது விளங்குகிறது. அதே மாதிரி இப்னு கதீர் போன்ற ஆய்வு பண்ணக்கூடிய அறிஞர்கள் என்ன பண்றாங்க, இவர் வந்து அந்த ஹுசைன் அலி அல்லாஹ்வுன் கொல்லப்பட்ட உடனே யார் கொல்றான்னா, அப்துல்லா இப்னு ஜியாதுங்கிறவன் தான் தளபதி, ஜனாதிபதி தான் யசீது. இந்த கர்பலாவுடைய யுத்தத்துல யசீதுடைய படைக்கு தலைமை தாங்கினது யாருன்னு கேட்டா அப்துல்லா இப்னு ஜியாதுங்கிற ஒரு ஆளு. அவரை வந்து என்ன செய்யறாங்கன்னா இந்த கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே அவர் அவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு, நான் அந்த இடத்துல இருந்திருந்தால் அவர் புரட்சி செய்யும் போது அடக்குறதுக்கு தான் உன்னை அனுப்புனேன், உசுரோடு நீ பிடிச்சிட்டு வந்திருக்கானு, பிடிச்சி ஒரு இடத்துல அடிச்சு போட்டிருக்கானு, உனையோ கொள்ள யாரு சொன்ன, இனி எப்படி கொள்ளலாது, ஒரு சின்ன கூட்டமா வர்றாங்க, நீ பெரிய கூட்டமா இருக்கிற, போய் அப்படி கோழி கொத்துற மாதிரி கொத்திட்டு வருவியா, உன்னை யார் கொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லி கடுமையான முறையில யசீது வந்து அடக்குறதுக்கு ஆள் அனுப்புனது உண்மை, கொள்வதற்கு நான் உன்ன அனுப்புனா, கொல்ல சொன்னா அவங்க எதிர்த்து வர்றாங்கன்னா நீ அவங்கள வந்து இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டத்துல அவங்க பணிகிறதுக்கு ரெடியா இருந்தாங்க. அந்த கர்பலாவுடைய வரலாறுல பார்க்கும் பொழுது ஹுசைன் அலி அல்லாஹ்வுன் எல்லாரும் வந்து சொல்லி தேவையில்லாம யுத்தமெல்லாம் வேணான்ற உன பாதி நடந்துகிட்டு இருக்கும் போது அவங்க சொன்ன உடனே சரிப்பா நாங்க இதோட ஒதுங்கிக்கிறோம் அப்படின்லாம் அவர் சொல்றாரு. அதை மீறி என்ன பண்றான், இவன் கணக்கு பண்றான், இருந்தா நாளைக்கு இவர் உரிமை கொண்டாடிட்டே இருப்பாரு, க்ளோஸ் பண்ணிட்டு டிராபிக் ஓவர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி இவன் தான் என்ன செய்யறான், அதையும் சொல்லி காட்டுறாரு. அவங்க தான் கட்டுப்பட ரெடியா இருந்தாங்கல்ல, அவங்க தான் யுத்தத்தை நிறுத்திக்கிறோம்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு பிறகு நீ எப்படி கொள்ற அப்படின்னு நினைஞ்சாரு. கேட்டதாக எல்லாம் இப்னு கதீர் அவர்கள் ஷியாக்கள் வந்து இட்டு கட்டி கட்டுக்கதையை பண்ணி கூட குறை சொல்லிட்டாங்க. ஒரு ஆட்சி வந்து இருக்கு அப்படி ஒரு அந்த ஒரு ஹதீஸும் அவர் பக்கத்தில் இருக்கிறார். அவர் சொல்றாரு, யார் சொல்றா, இவர் இப்னு கதீர் சொல்லுகிறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அமீரின் கீழ் உங்களுடைய ஆட்சி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும் பொழுது போட்டியாக இன்னொருவர் வந்தார், அவரை கொள்ளுங்கள், காயினம் மன்கான, அவர் எவராக இருந்தாலும் சரி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அது முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கிற ஆதாரமான ஹதீஸ். அந்த அடிப்படையில் அவர் அரசு தலைவர் என்ற முறையில் தான் அவர் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாரே தவிர, இதை வந்து ஷியாக்களும் போராக்களும் என்ன பண்றாங்க, கூட குறைய அதை வந்து விமர்சனம் பண்ணிட்டாங்க என்றெல்லாம் இப்னு கதீர் போன்ற அறிஞர்கள்லாம் இதை நடுநிலையான நின்றவங்க விமர்சனம் பண்ணுகிறார்கள். அதனால் அதே மாதிரி தலையை வெட்டி கொண்டு வர்றாங்க, தலையை வெட்டி கொண்டு வரும் பொழுது அவன் அதுக்கான சந்தோஷப்படுவார்னு பார்த்தா அவன் அந்த படையில நீக்கிறாரு, உனக்கு எந்த பரிசும் கிடையாதுங்கிறாரு, அவனை நல்லா லானத்து செய்வான், அவனை சாவ சபிப்பானாக என்று எதிர்த்து வந்து தலையை வெட்டி கொண்டு வருவான் உள்ள அதுல சந்தோஷப்படுவாராக்கு நினைச்சுக்கிட்டு சொன்னா அப்படி கடுமையான போக்கை எல்லாம் அவர் வந்து செஞ்சாரு என்பதையும் வரலாற்றுகள்ல பதிவு செஞ்சிருக்கிறது. அதே மாதிரி வந்து அதுக்கு பிறகு என்ன பண்றாருன்னு கேட்டா, ஹுசைன் அலி அல்லாஹ்வுடைய பெண்கள் தான் மிச்சமானாங்களே, பெண்களும் ஒரு குழந்தையும் தானே மிச்சம், அந்த பெண்களை எல்லாம் கண்ணியமான முறையில வேண்டிய வசதிகள் எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு என்னென்னலாம் இழப்பு ஏற்படுத்தி அவ்வளவையும் கொடுத்து நிறைய பணங்காசுகள் எல்லாம் கொடுத்து வீடு வசதிகள் எல்லாம் கொடுத்து அவங்களை நெக்கச்சக்கமான அன்பளிப்புகளோட மதீனாவுக்கு அனுப்பி வைத்து அவர்கள் அவர் ஆட்சியில் இருக்கிற காலம் வரைக்கும் இவங்க உழைக்கவோ சம்பாதிக்கவோ தேவையில்லைங்கிற அளவுக்கு அரசாங்கத்திலும் நிறைய மானியங்கள் கொடுத்து பல விதத்துல அவங்களுடைய ஒரு இதை வந்து நினைஞ்சாரு உள்ளங்களை வென்றெடுக்கிற வேலைகள் எல்லாம் செய்தார் என்றெல்லாம் வரலாற்றுல பாக்குறோம். அதனால வந்து ஹுசைன் அலி அல்லாஹ்வுடைய வகையறாக்கள் இருக்காங்கல்ல, அலி அலி அல்லாஹ்வுடைய வகையறாக்கள்,
ஃபாத்திமர்கள் இல்லாண்டு வகைராக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த அகலுகள், குடும்பத்தார்கள் சொல்லும் அகல பைத்துகள், இவங்களோட இதுக்கு உடன்படல. எதுக்கு இந்த மதீனாவுல வந்து இரண்டாவது புரட்சி பண்றாங்கல்ல, அதுக்கு உடன்படவில்லை. உடனே என்ன பண்றான் யசீத், இந்த கேள்விப்பட்டு முஸ்லிம் இப்னு உக்பா என்ற ஒரு தளபதி, ஒரு ஐக்கியம் எப்படி அப்துல்லா இப்னு ஜியாத் வந்து ஒரு எல்லை மீறினவனோ, அதே மாதிரி இவனுக்கு பேரு முஸ்லிம்னு உக்பான்னு எழுதும் பொழுது முஸ்லிம் இப்னு உக்பான்னு தான் குறிப்பிடுவாங்க. முஸ்லிம்னா கட்டுப்பட்டு நடக்கிறவன், நல்ல பேரு இவன், அந்த பேருக்கு தகுந்தபடி நடக்கல, இவனுக்கு பேரு முஸ்லிம்னு வச்சிருக்கானு, முஸ்லிம்னா எல்லை மீறி செயல்படுறவன், வரம்பு கடந்தவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆளுடைய தலைமையில அந்த புரட்சி அடக்கிட்டு வாங்கன்னு சொல்லி மதீனாவுக்கு யசீத் ஒரு படையை அனுப்புகிறார். இது 64 நடக்கிறது, ஹிஜ்ரி 64ல, 61ல, 61ல இருந்து 64 வரைக்கும் ஒரு ஆட்சி நடக்குது இல்லையா. இந்த 64 நேரத்தில் இதெல்லாம் நடக்குது மதீனாவுல. அனுப்பணும்னு என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவரு மூணு நாளைக்கு இதை சொல்லி அனுப்புறான். அந்த மூணு நாளைக்கு வந்து மதீனாவை வந்து நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கிறீங்க, மூணு நாளைக்கு என்ன என்ன சட்டம் உங்களுக்கு எதையும் பார்க்க கூடாது, அடக்கிறது மட்டும்தான். என்ன வேணாலும் யார் வேணாலும் கொள்ளு, யார வேணாலும் வெட்டு, என்ன வேணாலும் பண்ணு, என்ன என்ன செய்வியோ ஏது செய்வியோ போய் அவங்களுக்கு பயம் காட்டி என்ன செய்யணும், அடக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இந்த அப்துல்லா இப்னு ஹல்லலா தலைமையிலையும் இவங்க தீனுங்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுக்கா பொறுசீரணும் கடமை அப்படி ஆக முடியாது, இந்த மாதிரி ஜிஹாத் தான், இதே மாதிரி ஜிஹாத் வசனங்களை எல்லாம் சொல்லி ஆர்வம் ஊட்டி அவங்களும் தயாராக இருக்கிறாங்க. அப்ப அந்த அந்த யுத்தத்தில் வந்து கிட்டத்தட்ட 3 சகாபாக்கள் உள்பட 700 பேர் ஒரு ஊர்ல பொறுக்கி எடுக்கப்பட்ட ஒரு 700 பேர் என்ன செய்யறாங்க, அன்னைக்கு கொல்லப்படுறாங்க இந்த இந்த படையினரால், வெட்டி குவிக்கப்படுகிறார்கள். அதே மாதிரி இவன் முஸ்லிமின் உப்பா தலைமையில் வந்த ஆட்கள் சரியான ஆட்களா, தேர்வு செய்யப்பட்ட ஆட்களா இல்லாதனால பெண்களை மானபங்கப்படுத்துற மாதிரி ஒரு மற்ற காட்டுமிராண்டிகள் காலத்தில் நடக்கும் போர், அப்ப எப்படி பண்ணுவாங்க, போர் செஞ்சா வெற்றி பெற்ற உடனே தோற்ற நாட்டில் உள்ள பெண்களை எல்லாம் அவங்க ஒரு போக பொருள் மாதிரி பயன்படுத்துவாங்களே, அந்த அளவுக்கெல்லாம் இந்த முஸ்லிம் இப்னு உக்பாவுடைய தலைமையில் உள்ள உருணைஞ்சாங்க, ஆட்டம் போட்டாங்க. இது வந்து இந்த இது ஜமனுல் ஹர்ரான் இதுக்கு பேரு, ஹர்ராங்கிற யுத்தம் இதுக்கு சொல்லுவாங்க. மதீனாவுக்கு அவுட்டோர்ல உள்ள ஹர்ராங்கிற இடத்துல வைத்து இந்த யுத்தம் நடந்த காரணத்தினால் ஹர்ரா யுத்தம் சொல்லுவாங்க. இதுல டோட்டலாகவே அவங்க வந்து ஒடுக்கப்படுகிறார்கள். கம்ப்ளீட்டா யாரெல்லாம் புரட்சியில் ஈடுபட்டாங்களோ அவ்வளவு பேர் நினைஞ்சாங்க, 700 பேர், அவங்க 12,000 பேர் வந்து 700 பேர் நினைச்ச முடியும், டோட்டலாக நினைஞ்சாங்க, கருவறுத்துட்டாங்க. இந்த இந்த எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, அந்த யசீதை பற்றி சொல்லக்கூடிய அந்த செய்திகள்ல கொஞ்சம் கூட குறைய இருக்கிறது. இதுதான் அவர் மீது உள்ள களங்கத்தில் பெரிய களங்கம். ஏன்னு கேட்டா அது வந்து வேற மாதிரி அவங்க செஞ்சிருக்கலாம், பணியை செஞ்சிருக்கலாம், புடிச்சிருக்கலாம், என்ன வேண்டாலும் பண்ணிக்கேன்னு சொல்லி அவர் லைசன்ஸ் கொடுத்து இவன் எல்லா விதமான எல்லையும் மீறி மார்க்கத்தினுடைய அனைத்து வரம்புகளையும் மீறி இந்த முஸ்லிம் இப்னு உக்பாங்கிறவன் தலைமையில எல்லா அநியாயங்களும் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இது வந்து யசீதுடைய ஆட்சி காலம் 64 எப்ப இறந்து போறாரு, இந்த முஸ்லிம் இப்னு உக்பாங்கிற ஆள் என்ன செய்யறாருன்னா அவர் புறப்பட்டு மக்காவுல அப்துல்லா இப்னு ஜுபைர் என்ன பண்றாரு, ஜுபைர் அலிலான்னு இருக்காங்கல்ல அந்த இதுல கொல்லப்பட்டாங்களே ஒட்டக போர்ல, அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மாமி மகன் அபுபக்கர் சித்திக்குடைய மருமகன், அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா மதீனா மக்காவில் இருந்து கொண்டு இவர் கட்டுப்பட மாட்டோம்னு அவர் தனியா மறுபடியும் ஒரு புரட்சி பண்ணி அவர் ஒரு ஒரு ஆட்சியை உருவாக்குறார். மதீனாவில் இப்படி புரட்சி, அதுக்கப்புறம் மக்காவில் வந்து அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் தலைமையில் ஒரு புரட்சி மறுபடியும் வெடிக்குது. நான் தான் அமீர், நான் தான் ஜனாதிபதி. அவர் பக்கம் அந்த அந்த மக்காவை சுற்றி உள்ள பகுதியினர்கள் எல்லாம் அவர் பக்கம் அசம்பிள் ஆகுறாங்க. இதை அடக்கிட்டு இதே படையை கொண்டுகிட்டு அங்க போறார், மக்காவை நோக்கி புறப்பட்டு போறாரு முஸ்லீம் உக்பாங்கிறாள். இப்படி போய்கிட்டு இருக்கிற அந்த கட்டத்தில் தான் யசீது மரணிக்கிறார். இந்த மதீனாவில் நடந்த இந்த சம்பவத்துக்கு பிறகு இவர் முஸ்லீம் உக்பாங்கிறாள் மக்காவை போய் கைப்பற்றுவதற்காக வேண்டி மக்காவில் உள்ள அப்துல்லா இப்னு சுபைரை முறியடித்து, அதாவது அரசுக்கு எதிராக புரட்சி நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி கடும் போக்கை இவர் மேற்கொள்றார். எந்த ஒரு ரெண்டு பேச்சு பேசக்கூடாது, கட்டுப்பட்ட கீழே ஒழுங்கா இருக்கணும், நீ ஆளாளுக்கு ராஜான்னு வந்தா விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு டைப்ல அவர் ஒரு படை அனுப்புகிறாரு. போய் கொண்டிருக்கிற வழியில தான் வந்து யசீதுடைய மரணம்ங்கிற தகவல் வருகிறது. அது அந்த போன ஆளுக்கு என்ன செய்யறாங்க, மக்கா மேலே படை எடுக்கிறாங்க. மக்காவுலதான் இவரை தலைமையகமாக கொண்டு இருக்கிற காரணத்தினால புனித மக்காவுல யுத்தம் செய்யக்கூடாது என்று இருந்தும் என்ன செய்யறாங்க, படை எடுக்கிறாங்க. அப்ப கூட கேட்கறாங்க, மக்காவுல எப்படிங்க புனித இடத்துல போய் நீங்க வந்து யுத்தம் செய்யறீங்களே,
இது சரியா அப்படி எல்லாம் அந்த குரூப்பிட்ட கேட்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, மக்கா மேல படை எடுக்க கூடாது சரிதான், ஆனால் இது யாருக்கு உரிய அடைக்கலாம் இல்ல, யாரு வந்து குற்றவாளியா இருக்கிறானோ அயோக்கியத்தனம் பண்றானோ அவன் கொலை செஞ்சு போய் ஒளிஞ்சிட்டு விட்டுருவீங்களா, அவனுக்கு சொன்னது இல்லை இது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பதில சொல்லி கொண்டு மக்காவின் மீது காபத்துல்லாவின் மீது எல்லாம் கூட தீப்பந்தங்களை எரிஞ்சு அவங்க என்ன செய்யறாங்க தாக்குறாங்க, காபத்துல்லா மலையெல்லாம் படுது, திரைச்சிலை எல்லாம் கருகுது, அந்த மாதிரி யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் தான் யசீது இங்க ஆல் அவுட், 4 வருஷத்துல அவருடைய ஆட்சி வந்து முடிவுக்கு வந்து விடுகிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டா அவருடைய மகன் யசீதுக்கு அப்புறம் யாரு அப்படித்தானே வரேன், யசீதுக்கு அப்புறம் யார் ஆட்சின்னு கேட்டா யசீதுடைய மகன், அவர் பேர் மாவியா, யசீதுடைய பாப்பா பேர் மாவியா, யசீதுடைய மகன் பேர் மாவியா, தகப்பனார் பேர் மகனுக்கு வைக்கிறார். அப்ப யசீத் வந்து அவர் இறந்த பிறகு அவருடைய மகன் மாவியா என்பவர், யசீத் மாவியா என்பவரை ஜனாதிபதியாக 64 இவர் கொல்லப்பட்ட பிறகு தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த ஆட்சி கொஞ்ச நாளைக்கு நடக்குகிறது. இப்படி நடந்த உடனே அப்துல்லாஹி இப்னு சுபைர் ஒரு பக்கம் அவரை புரட்சி பண்ணிட்டு இருக்கிறாரா, நான் தான் தலைவருங்கிறாரு. இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த ஒரு பரிதாபமான விஷயம், இந்த ஆள் ரொம்ப நல்ல ஆள், யாரு யசீது மாதிரி ஆள் கிடையாது, யசீதுடைய மகன், ரொம்ப சாலிகான தங்கமான ஆள் என்று பெயர் எடுத்தவர், அடுத்த ஜனாதிபதி நம்மதான்ங்கிற மாதிரி எல்லாம் ஆட்டம் போடாதவர், ரொம்ப ஒரு ஒழுக்கம் பக்தி இதெல்லாம் உள்ளவராக அவர் வந்து வரலாற்றுல நல்ல பேர் எடுத்திருக்கிறார். அந்த மாவியா யசீதுடைய மகன் மாவியா அந்த மாதிரி இருந்த உடனே அவர் ஆட்சியில வந்து எவ்வளவு நாளைக்கு இருந்தார்னு கேட்டா வெறும் 40 நாள். இதுதான் இந்த இப்னு உமர் இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் சொன்னாங்க, இந்த மதீனாவில் வந்து இவர் பண்ணிட்டார் பாருங்க, ரத்தத்தை ஓட்டினார் பாருங்க, அது கொடுத்த தண்டனை வரிசையா டக்கு டக்கு நல்லா என்ன செஞ்சா அது அவங்களை வீழ்த்தி கொண்டே இருக்கிறான் சொல்லி அந்த மாதிரி சில சகாபாக்கள் அதை விமர்சனம் பண்ணாங்க. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, இந்த மாதிரி மதீனாவில் வந்து இந்த மாதிரியான ஒரு இதை வந்து ஒரு எல்லை மீறி அடக்கிறதுங்கிறது வரைக்கும் அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கிறது, கற்பழிக்கிறது வேற மாதிரியான சூறையாடுவது என்பதெல்லாம் மார்க் அனுமதிக்காத விஷயம். அந்த மாதிரி ஒரு எல்லை மீறின காரணத்தினால அவனுக்கு இவன் பிள்ளைய கொண்ட ஆட்சியில் வச்சு பார்த்தா அவரு வந்து 40 நாள்ல ஆளு அவர் போயிட்டா 40 நாள் தான் வெறும் ஆட்சி. யசீதுக்கு அப்புறம் அவர் 4 வருஷம்னா இவர் 40 நாள், 40 நாள் கூட இல்லைன்னு அதுல கூட வரலாற்று ஆசிரியர்கள் வந்து 40 இல்ல 20 நாள் தான் என்று 2 கருத்து சொல்றாங்க. 40க்கு மேலேயா சொல்லக்கணும், வெறும் 20 நாள்ல ஆட்சி, 40 நாள்ல ஆட்சி என்பது ரொம்ப குறுகிய காலத்துல போன உடனே டக்குன்னு என்ன ஆகுது, அந்த மௌனம் வச்சாங்களா அதுவும் போச்சான உடனே பொதுவாக அவன் சைக்காலஜிக்கலா அவர் மனிதர்கிட்ட மாற்றம் வரும்ல, என்னோட அந்த ஆள் 4 வருஷத்துல போயிட்டான், டக்குனு மௌனத்துக்கு வச்சாங்க அவனும் போயிட்டான், இப்ப பேசாம இவருக்கு பின்னாடி நம்ம போயிருவோம் அப்படின்னு சொல்லி இவருடைய வலு அதிகரிக்குது. இப்ப யாரு அப்துல்லாஹி இப்னு ஸுபைருடைய வலு வந்து அதிகரிக்குது, அந்த பக்கம் போய் எல்லா பிரச்சனையும் சாயறாங்க, பசரா கூபா வந்து என்ன செய்யறாங்க, நீங்க உங்க பக்கம் நாங்க இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுகிறது. இந்த நிலையில தான் இவருக்கு வாரிசு பை இல்ல, மாவியா ரலியல்லாஹு அன்ஹு வந்து யசீது, யசீதுக்கு ஒரு மாவியா, இந்த மாவியாவுக்கு என்ன கிடையாது அடுத்து ஒரு ஆட்சியாளர், இவர் கொஞ்சம் சின்ன வயசு பிள்ளைய தான் இருந்திருப்பாரு, அவர் யசீது இறந்த உடனே ஆட்சிக்கு வரும்போது 20 வயசு இந்த மாதிரி ஆளா இருந்திருப்பாரு, அவருக்கு எந்த ஒரு வாரிசு பிள்ளை குட்டியெல்லாம் கிடையாது, 40 நாள்ல போயிட்டாரு, ஒரு 10 வருஷம் இருந்திருந்தாருன்னா அவரும் ஒரு பிள்ளை இருக்கு, 5 வயசு பையனை கூட ஆட்சியில் வச்சுக்கிட்டு ஜனாதிபதி சொல்ற வழக்கம்லாம் உலகத்தில் இருந்துச்சு, அது கூட நடந்திருக்கும். ஆனால் அவன் எந்த ஒரு வாரிசும் இல்லாமல் போன உடனே யாரை நியமிக்கிறது என்ற ஒரு வெற்றிடம் அங்கே ஏற்படுகிறது, நேரடியாக நியமிக்கிறதுக்கு ஒரு வழி இல்லைன்னு சொல்லி. அதுக்கெல்லாம் என்ன பண்றாருன்னு கேட்டா அப்துல்லாஹி இப்னு சுபைர் மக்காவை கைப்பற்றிக்கிட்டு அவர் நான்தாங்கிறார்ல, அவர் அப்படியே விரிவுபடுத்தி மதீனா வரைக்கும் வந்துட்டாரு. மதீனாவில் வந்து இந்த உமையாக்கள் உமையா கோத்திரத்தை பூரா வெளியேத்து அப்படிங்கிறார். உமையாக இந்த உமையா கோத்திரம் என்னன்னு விளைக்கணும், அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு இருக்காங்கல்ல, உஸ்மான் ரலியல்லாஹுடைய பாட்டனாரு பேர் தான் பாட்டனாருக்கு தகப்பனார், அதுக்கு என்ன சொல்றது கொள்ளு தாத்தாவா, கொள்ளு தாத்தா, அதாவது உஸ்மான் ரலியல்லாஹுடைய தகப்பனார் வந்து அஃபான், அஃபானுடைய தகப்பனார் வந்து அபுல்லாஸ், அபுல்லாசுடைய தகப்பனார் உமையா. இந்த உமையா வழியில வர்றவங்களை தான் பனு உமையாக்கள் சொல்லுவாங்க. உமையா ஆட்சிங்கிறாங்கல்ல, உமையா ஆட்சி உமையா ஆட்சிங்கிறாங்கல்ல, உஸ்மானும் பனு உமையாவை சேர்ந்தவர் தான், ஏன் உமையாவுடைய மகனுடைய மகனுடைய மகன் அவர். அதே மாதிரி வந்து மாவியார் அலியலான் இருக்காங்கல்ல, அவர் யாரு உஸ்மான் அலி, அது அவரும் உமையாவுடைய வழியில வந்தவர் தான். எப்படி இவரு மாவியாவுடைய தகப்பனார் வந்து அபு சுஃபியான், அவரும் சகாபி, இவரும் சகாபி, அபு சுஃபியானுடைய தகப்பனார் ஹர்பு, அவர் சகாபி இல்ல, அவர் காபிரா இருந்தவர், அந்த ஹர்புடைய தகப்பனார் தான் உமையா. அப்ப உமையா என்பவருடைய மகன் ஹர்பு, ஹர்புடைய மகன் அபு சுஃபியான், அபு சுஃபியானுடைய மகன் வந்து மாவியா, அவரும் உமையாக்களுடைய அதே மாதிரி வந்து
உஸ்மான் ரலியல்லாஹுக்கு கெட்ட யோசனை சொல்லிக்கிட்டே ஒரு ஆள் இருந்தார, எல்லாத்தையும் கெடுத்து நாசமாக்குனவரு மர்வான். மர்வான் பின் ஹக்கம், அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மர்வானுடைய தகப்பனார் ஹக்கம், ஹக்கமுடைய தகப்பனார் வந்து அபுல்லாஸ், அவருடைய தகப்பனார் உமையா. இப்ப எல்லாருமே அந்த உமையாக்களா இருக்கிறாங்க. எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, இப்ப மர்வான் அங்க இருக்காருல, உமையா வழியில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அதாவது உஸ்மானுடைய இனம், மாவியாவுடைய இனம், அபுசுபியானுடைய இனம், யாரெல்லாம் மதீனாவில் இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் வெளியேத்து அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கவர்னர் அனுப்பி அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் என்ன பண்றாரு, மதீனாவில் இருந்த பனு உமையாக்களை விரட்டுறாரு. அதுல மர்வான் இருக்கிறார், மர்வான் இப்னு ஹக்கம் அங்க இருக்கிறார். அவரும் விரட்டப்பட்ட ஆள்ல என்ன செய்யறாரு, விரட்டினவன வேற என்ன போக்கிட இருக்கு, எங்க ஷாமுக்கு போயிருவோம், சிரியாவுக்கு போயிருவோம் அப்படின்னு அவர் போறாரு. போற இடத்துலதான் இந்த 40 நாள் இவர் மகன் இறக்குறாரு. இப்ப இந்த வெற்றிடமா வந்த உடனே, வாரிசு இல்லாம போன உடனே இவருக்கு இப்ப லக்கு அடிக்குது. இவரு உஸ்மான் வழியில வந்தவரும் கிடையாது, கோத்திரத்துல வேணா பனு உமையாவா இருக்கலாம். இப்ப என்ன ஆகுது, அங்கனக்குள்ள உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம பனு உமையாவை நம்ம தக்க வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி மர்வான் தலைமையில் என்ன செய்யறாங்க, ஆட்சிய அவரகளை வாண்டி இவங்க டிக்ளேர் பண்றாங்க. கொஞ்ச நாள் வெற்றிடமா இருந்து யார என்ன வாரிசு இருந்தா டக்குனு அறிவிச்சிருவாங்க, வாரிசு இல்லைன்ற உடனே இவரை போடுவோம், அவரை போடுவோம், இவரை போடுவோம், அவரை போடுவோம், காலியா இருக்கிறது. அந்த காலியா இருக்கக்கூடாது என்பதற்காகவே இவருடைய பலம் அதிகரிக்குது. யாருக்கு, அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் இருக்கு. மக்காவை தலைநகரமாக கொண்டு அவர் ஒரு கவர்மெண்ட் நிறுவுறாருல, அதனுடைய வலு அதிகரிக்குது. ஆனால் வந்து அதிகரிச்சாலும் இந்த மர்வான் என்பவரை தூக்கி ஆட்சியாளர போடுறாங்க, நம்ம இனம்ங்கிற எல்லாம் உமையா கோத்திரமா இருக்கிறதுனால அவரை தூக்கி ஆட்சியில போட்ட உடனே அவரு என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு சரியான திறமையான ஆளு, ஏன்னா ஏற்கனவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அனுபவப்பட்டிருக்கிறாரு, அவரெல்லாம் கொண்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் மாவியாவுக்கு எல்லா வகையான யோசனை சொல்லக்கூடியவரா இருந்தாரு. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, உட்கார்ந்த உடனே 9 மாசம் தான் வெறுமனை, வெறும் 9 மாசம் இவர் இருக்கிறார், 9 மாசத்துல இவர் மண்டை போட்டுறாரு. இந்த 9 மாசத்துக்கு இடையில அப்படியே கவர்மெண்டே ஒரு ஸ்டடி பண்ணி என்ன செஞ்சாரு, ஒரு வலுப்படுத்திடுறாரு. அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் பக்கம் இருந்தவங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வென்றெடுக்கிற வேலைகளை செய்து கடைசியா அப்துல்லாஹி இப்னு ஜுபைருக்கு எதிராக படைய அனுப்பி அங்க வச்சு அவரை கொலை பண்றாங்க. அப்துல்லாஹி இப்னு ஜுபைர ஆட்சியை வந்து மறுபடி அதே மாதிரியான ஒரு கண்ட்ரோல் இவர் கொண்டு வந்துடுறாரு. கொஞ்சம் சின்ன இடைவெளியில தான் மதீனாவில் ஒரு புரட்சி, மக்காவில் ஒரு புரட்சி, பழையபடி என்ன ஆயிடுது, இவங்க கையில எல்லாமே கையில எடுத்துடுறாங்க. இப்ப சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் கவர்மெண்ட் வர்றாரு பாருங்க, ஒரு அபுபக்கருடைய வாரிசு வரக்கானா, ஒரு உமர் ரலியல்லாஹுடைய வாரிசு வரக்கானா, ஒரு உஸ்மான் ரலியல்லாஹுடைய வாரிசு வரக்கானா, ஒரு அலி ரலியல்லாஹுடைய வாரிசு கூட வரக்கானா, பெரிய 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 சகாபாக்கள்லாம் இருந்தாங்களே அவங்கள சில பேர் கூட மிச்சமா இருக்கிறாங்க. இந்த இப்னு உமர்லாம் இருக்குதான் செய்யறாரு, அவனுக்கு பெரிய சகாபி அதெல்லாம் பார்க்க தயாரா இல்ல, எல்லாம் இனம் குளம் கோத்திரம் இதுதான் அங்க பேசுகிறது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, மறுபடியும் அந்த இனத்துக்கார நம்ம இனத்துக்காரரை கொண்டாந்து வைக்கணும்னு சொல்லி மருவான்கிறவரை கொண்டே வச்சுட்டாங்க. இவரை உஸ்மான் காலத்திலேயே ஆள் கரப்ட் நிர்வாகம் நல்லா பண்ணுவாரா தவிர, கொஞ்சம் கெடுபடியா இருப்பாரா தவிர, மற்றபடி ஒழுக்க வாழ்க்கையெல்லாம் எதிர்த்த விட மோசம் சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு ஆளு. அதனால வந்து நிறைய அந்த அபு சையீதுல் குதிரி சண்டையெல்லாம் நடக்குமே, அபு சையீதுல் குதிரி வந்து மெம்பர்ல ஏறும்போது பிடிச்சி இழுப்பார, இவரைத்தான் ஆளு மெம்பர்ல பெருநா தொழுகையெல்லாம் மாத்துறாரு. ரசூல் சல்லாரு நீ சொன்ன காலம் மலையே மலை ஏறிச்சுன்னு சொல்லுவாரு. இவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு கேட்டா, இவர்கள் ஆட்சி உண்டாகி போச்சு, ஆனால் ஆட்சி எதிர்த்து புரட்சி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாம் அடங்கி இருக்கிறாங்க. ஆனால் தப்ப எப்படி சுட்டி காட்டுறாங்க, ஒரு பெருநாள் அன்னைக்கு மெம்பர்ல ஜும்மா வந்து முன்னாடி போய்க்கிறார் ஹுத்துபாவை, பெருநா துளைக்கு பிந்தி தானே ஹுத்துபா வைக்கணும், பெருநா துளைக்கு முந்தி ஹுத்துபா ஓதுறாரு. இவரு அந்த சிரியாவில் உள்ள பெரிய பள்ளிவாசல்ல ஹலீஃபா என்ற முறையில, ஜனாதிபதி என்ற முறையில அவர் பண்ணும் பொழுது சட்டையை பிடிச்சி இழுக்கிறார் அபு சையீத் குதிரி இறங்கு கீழே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தொழுத பிறகுதான் ஹுத்துபா ஓதினார்கள், ஜும்மா வெள்ளிக்கிழமைக்கு தான் இப்படி நடந்திருக்கிறது, பெருநாளைக்கு இப்படி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அவன் என்ன பண்றான், அதெல்லாம் முடியாது, யார்தான் செய்வேன், மக்கள்லாம் வரமாட்டேங்கிறாங்க, பின்னாடி நான் பேசின ஓடி போயிடுறாங்க, அதுக்கு தான் முன்னாடி உட்கார வச்சு தொழுது துளாம ஓட முடியாதுல்ல, அதனால தொழுகை உட்கார வச்சு நான் பேச போறேன், நான் பேச்ச கேட்க வைக்கப்பதற்காக நான் இதை செய்யறேன்னு சொல்லி மார்க்கத்தை அவர் வளைக்கிறார். வளைக்கும் போது என்ன செய்யறாங்க, அபு சையீத் புகார்ல வரக்கூடிய ஹதீஸ் நீங்க பாத்திருப்பீங்க பல சந்தர்ப்பங்கள்ல, பெருநாளுங்கிற அத்தியாயத்திலாம் இருக்கும். அப்ப அந்த தான் இவர் அபு சையீத் குதிரி என்ன செய்யறாங்க, சொல்லும் போது சொல்றாரு, நீ சொல்லக்கூடியதெல்லாம் மலை ஏறிச்சு அதெல்லாம் இப்ப அமல்படுத்த இயலாதுங்கிறாரு. அப்ப இவங்களுக்கு மார்க்கத்தில் என்ன பட்டு பாத்தீங்களா, கவர்மெண்ட்ல ஒரு பெயரளவுக்கு ஒரு ஆட்சி இருக்கணுமே தவிர மற்றபடி சுண்ணத்துல நாட்டுவதோ மார்க்கத்தை கடைபிடிக்கிறதோ இஸ்லாத்தை மேலவங்க செய்வதோ கிடையாது.